வணக்க மக்களே, கோதுமையை உணவில் அதிகம் சேர்ப்பதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அனைவருக்கும் கோதுமை சாப்பிட்டா நல்லது அப்படின்றது தெரியும். ஆனால் அந்த கோதுமையில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது யாருக்குமே சரியாக தெரியாது. மேலும் மைதா சாப்பிட்றத விட கோதுமை சாப்பிட்டாதான் நல்லது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வதை கண்மூடித்தனமாக நம்பி நம்ம உண்மையாலே அதை நம்ம சாப்பிட்டு வரோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தெரியாது. எந்த நேரத்தில் எடுத்துக்கணும், எப்பெல்லாம் எடுத்துக்கணும், எவ்வளோ ஆரோக்கியங்கள் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சில தகவலை நம்ம இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து மேலும் தற்போது பெரும்பாலானோர் கோதுமையால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஆகவே நம்ம வந்து அதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது, எந்த மாதிரியான ஊட்ட சக்திகளை பெறப்போகிறோம் அப்படின்ற மாதிரியான எல்லா தகவலும் நம்ம பார்த்துடலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, கோதுமையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துதல், அதாவது தினமும் கோதுமை உணவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து கொள்வதன் மூலம் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி ரத்தம் சுத்தமாகும், அதுக்கப்புறம் உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலானோருக்கு கோதுமை பொருட்களை சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படின்றது தெரியாது. இருந்தாலும் உடல் எடையை குறைக்க நினைப்போர் கோதுமையை நம்ம சாப்பிட்றோம். மைதாவை அதிகம் சாப்பிட்டா நமக்கு வந்து நிறையவே பிரச்சனைகள் இருக்குங்க. அது நமக்கு தைராய்டுலேருந்து நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கோதுமை தான் நமக்கு வந்து முக்கியமான விஷயம். நம்ம வந்து இந்த மாதிரி மைதாவால் செய்யப்பட்ட உணவுகளாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வந்து உலகில் அதிகளவு மக்களால் உண்ணப்படக்கூடிய ஒரு உணவாக கோதுமை வந்து ஒரு தானியமாக இருக்குது. மனிதர்களால் முதல் முதல கோதுமை வந்து தென்மேற்கு ஆசிய பகுதியில் பறிக்கப்பட்டதான். ஸோ வந்து இந்த மாதிரி பயிரிடப்பட்டு அதை நல்லா விளைஞ்சி நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்றவாறு இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ கோதுமையில் செலினியம் என்கிற மூலப்பொருள் அதிகம் நிறைஞ்சிருக்கு. இந்த செலினியம் மனிதர்களுடைய சரும ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாததாக இருக்குது. தவிடு நீக்கப்படாத கோதுமையை உணவாக சாப்பிடுபவர்களுக்கு செலினியத்தில் அதிகம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நிறைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய உடலுக்கு தேவையான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது வந்து தோல் சுருக்கங்களை ஏற்படாமல் எப்போதும் வந்து இளமையான ஒரு தோற்றத்துடன் உங்களை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடலை புத்துணர்ச்சி பெற செய்யும் உணவாக கோதுமை இருக்குது. அதே போல் கோதுமையில் நார் சத்து அதிகம் நிறைஞ்சிருக்குது. இத்தகைய நார் சத்து நிறைந்த கோதுமையை உணவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவது இரத்தத்தில் இருக்கின்ற நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி உடலை வந்து தூய்மைப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. தோலில் இருக்கிற நச்சுக்கள் வெளியேறி விடுவதனால முகப்பருக்கள், கரும்புள்ளிகள் போன்றவை ஏற்படாமல் சருமம் வந்து அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க முடியும். தலைமுடி ஆரோக்கியம். ஸோ மனிதர்கள் அனைவருடைய தலைக்கு பாதுகாப்பையும் முக அழகையும் தருவதில் தலைமுடி முக்கிய பங்காற்றுது. பெரும்பாலானோருக்கு வயதாகும் காரணத்தினாலும் உடல சத்து குறைபாட்டினாலும் முடி கொட்டுதல், தலைமுடி அடர்த்தி குறைவது போன்ற குறைபாடு ஏற்படுது. ஸோ கோதுமையில் ஜிங்க் சத்து அதிகம் இருக்கும். இந்த ஜிங்க் சத்து தலைமுடிக்கு வந்து பலம் தந்து தலைமுடி அடர்த்தியாக வளர உதவுது. மேலும் தலைமுடிக்கு ஒரு பளபளப்பையும் ஒரு புத்துணர்ச்சியையும் வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயலாற்ற உணவில் சரிவிகிதமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அவசியம். அதிலும் குறிப்பாக வைட்டமின் பி சத்து தினம்தோறும் சாப்பிடும் உணவில் வந்து இடம்பெற வேண்டும். கோதுமையில் வைட்டமின் பி சத்துகள் அதிகம் இருக்குது. எனவே கோதுமை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுபவர்களுக்கு இந்த வைட்டமின் பி சத்து அதிகம் கிடைத்து நாள் முழுவதும் உடல் மற்றும் மனசோர்வு ஏற்படாமல் காக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சீராக இருக்க வந்து இது உதவுது. நீரிழவு நோயாளிகள் தினமும் சாப்பிட ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவாக வந்து கோதுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோதுமையின் சத்துகள் மற்றும் கார்போஹைட்ரேட் சத்து குறைவாகவும் நார் சத்து அதிகமாகவும் இருக்கிறதுனால நீரிழவு நோயாளிகள் எளிதில் செரிமானம் செய்யக்கூடிய உணவாக வந்து கோதுமை இருக்குது. மேலும் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு வந்து சரியான விகிதத்தில் வைத்துக்கொள்ள நீரிழவு நோயும் வராமலும் நமக்கு தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து கோதுமை இருக்குது. ஸோ நீரிழவு நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகள் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது, அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கணும்.
அதுக்கப்புறம் மார்பக புற்றுநோய். இக்காலங்களில் பெண்கள் பலரையும் வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோயாக மார்பக புற்றுநோய் இருக்குது. மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வில் 50 வயதிற்கும் உட்பட்ட பெண்கள் கோதுமை தானியம் கொண்டு செய்யப்பட்ட உணவுகள் மற்றும் கோதுமை தவிடை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு வந்ததில் அதில் இருக்கக்கூடிய நார் சத்து பெண்களுக்கு அதிகமாக கிடைச்சிட்டு அவர்களுக்கு மார்பக புற்றுநோய் அப்படின்றது வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைக்கப்பட்டுள்ளதா சொல்கிறாங்க. ஸோ வந்து வெகுவாக குறைந்திருப்பதாக ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும், மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க பெண்கள் தங்களுடைய உணவில் தினந்தோறும் வந்து கோதுமையை சேர்த்துக்கணும். கோதுமையை நிறைய விதத்தில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து அதை உணவாகவும் சரி, நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமாக நிறைய செய்யலாம். நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணாமல் வெள்ளமோ வெள்ளப்பாகோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாகும். அதே சமயம் எந்த ஒரு இந்த சர்க்கரை கண்டென்ட்டும் நம்ம சேர்த்துக்கலனாலும் உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபக மறதி, மனநலம், ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். வயதாகும்போது ஞாபக மறதி ஏற்படுறது ரொம்ப நார்மலான விஷயங்க. உடல் நலம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதற்கு நிகராக மனநலமும் சிறப்பாக காக்கப்பட வேண்டும் அப்படின்றத இம்பார்ட்டண்ட்டான விஷயமே. ஸோ அமெரிக்காவில் பல்கலைக்கழகம் நடத்தப்பட்ட ஒரு மருத்துவ ஆய்வில் கோதுமை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்ட நபர்களுக்கு அதிலிருந்து வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் இ சக்திகள் அவர்களுடைய மூளை மற்றும் நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்தியதோடு அல்சமயர் எனப்படக்கூடிய அந்த ஞாபக மறதி நோய் மற்றும் இனப்பிற மனநல நோய்கள்லாம் வந்து குறைபாடுகள்லாம் குறைந்ததாக வந்து ஒரு ஆய்வு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் மனம் அப்படின்றது முக்கியம். நம்ம வந்து என்னதான் நமக்கு அமைதி இருந்தாலும் வீட்டில் அமைதி இருந்தாலும் நம்மளுடைய மனம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா வேலைகளும் செய்ய முடியும், எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். அதாவது மன நிறைவுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் கோதுமையும் ஒன்று அப்படின்றது சொல்ல வராங்க. அடுத்த விஷயம் பக்கவாதம். உடலில் நரம்பு மண்டலங்கள் வலு குறைந்திருப்பவர்களுக்கு பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. இத்தகைய உடல்நிலையை பெற்றிருப்பவர்கள் நார் சத்து நிறைந்த கோதுமை தவிடு கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை தினமும் சாப்பிட்றது நல்லது. கோதுமையில் இருக்கக்கூடிய நார் சத்து நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி இதயம் மற்றும் மூளைக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த குழாய்களை அடப்பு ஏற்படாமல் காத்து பக்கவாதம் ஏற்படாமல் தடுக்குது. ஸோ பக்கவாதம் ஏற்படக்கூடிய ஆபத்து அதிகம் இருப்பவர்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டி பசும் தயிரில் கோதுமை தவிடு கலந்து அதில் ஏதேனும் ஒரு பழத்தை சேர்த்து தினமும் காலையில் வந்து சாப்பிட்டு வரலாம். ஸோ ரொம்ப சுவையாக இருக்கும். அதே சமயம் இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், எந்த ஒரு தீங்கும் வந்து ஏற்படாது அப்படின்றத நம்மளுக்கு சொல்ல வராங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குடல் புற்றுநோய். புற்றுநோய் அப்படின்றது வந்து எங்கெல்லாம் வரும், வாய் புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இந்த மாதிரி நிறைய புற்றுநோய்கள் இருக்குங்க. மாமிச உணவுகள் அதிகமாகவும் நார் சத்து நிறைந்த உணவுகள் குறைவாகவும் சாப்பிடும் பழக்கம் கொண்ட நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து குடல் புற்றுநோய் அதிகம் ஏற்படுது. ஸோ கோதுமை வந்து உணவுகளை தினமும் சாப்பிடுபவர்களுக்கு வயிறு குடல் போன்றவற்றில் சேர்ந்திருக்கக்கூடிய ஆபத்தான நச்சுகள் வெளியேற்றப்பட்டு அதிலிருந்து அதிக நார் சத்து ஆபத்தான குடல் தொற்று ஏற்படாமல் காக்குது. தினமும் குறைந்தபட்சம் 20 முதல் 25 கிராம் வரை நார் சத்து அதிகம் நிறைந்த கோதுமை உணவுகளை சாப்பிட வேணும் அப்படின்னு வந்து மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. ஸோ கோதுமை தானியம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையான வைட்டமின் பி சத்துகள் நிறைந்த வந்து ஒரு உணவாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய தயாமின், நியாசின், ரிஃபோபிளாசின் போன்ற வைட்டமின் பி சத்துகள் உடலில் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுது. வைட்டமின் சத்தின் மற்றொரு வகையான போலிக் ஆசிட் அல்லது போலேட் எனப்படக்கூடிய சத்து உடலில் சிவப்பு இரத்த அணுக்களை அதிகரிக்க செய்து கோதுமை தானிய உணவுகளை கருவுற்றிருக்கும் பெண்கள் சாப்பிட்றதுனால அவர்கள் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கு பிறவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய நோய்கள் குறைபாடுகள் இதெல்லாம் வந்து தடுக்கப்படுது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆரோக்கியம் தரக்கூடிய கோதுமையை நீங்கள் உணவில் டெஃபினட்டாக எடுத்துக்கணும் அப்படின்றதான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ வந்து கோதுமையை வச்சு என்னென்ன வந்து செய்யலாம், கோதுமை தோசை, சாதாரணமாக கோதுமை தோசை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை கணிசமாக குறைந்துவிடும். அப்படி இருக்க முளைக்கட்டிய கோதுமை தோசை அப்படின்றது கூட நாம் வந்து சாப்பிடலாம். ஸோ வந்து முளைக்கட்டிய கோதுமை தோசை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நன்மைகளை வந்து தருது அப்படின்னா, எவ்வளோ குண்டாக இருந்தாலும் நம்ம ஒல்லியாயிடலாமா, அவ்வளோ ஒரு நன்மைகளை தருதாங்க. முளைக்கட்டிய கோதுமை, கோதுமை மாவில் செய்யப்பட்ட சப்பாத்தி, தோசை ஆகியவற்றை நிச்சயம் சாப்பிட இருக்க கூடும். ஆனால்
முளை கட்டிய கோதுமை பற்றி பெரும்பாலானோருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. முதலில் தேவையான அளவிற்கு கோதுமையை அளந்து எடுத்துக்கொள்ளுங்க. அதை தண்ணீரில் ஊற்றி ஒரு முறை அல்லது இருமுறை கழுவி விட்டு பின்னர் மீண்டும் கோதுமை மூழ்கும் அளவிற்கு தண்ணீரை ஊற்றி ஊற வச்சுக்கொள்ளுங்க. இதை நீங்கள் இரவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருங்க. அப்பொழுது தான் மறுநாள் காலை வரை நல்லா ஊறி இருக்கும். காலையில் எழுந்ததும் கோதுமையில் இருக்கக்கூடிய தண்ணீரை வடிகட்டி விட்டு கோதுமை மட்டும் ஒரு காட்டன் வெள்ளை துணியால் வந்து போட்டு கட்டி வச்சு விட வேண்டும். 8 மணி நேரத்திற்கு பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தா அந்த முளைக்கட்டி இருக்கக்கூடிய ஒரு முறை வந்து கோதுமையை வந்து முளைக்கட்டி செய்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட நம்ம டெய்லி யூஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ கோதுமையில் பல ஊட்டச்சத்துகள் வந்து காணப்படுது. அவை நம்மளுடைய உடலுக்கு மிகவும் பயனுள்ள தான் இருக்கும். ஆனால் கோதுமை மாவில் செய்யப்பட்ட சப்பாத்தி தோசை ஆகியவற்றை நிச்சயம் வந்து சாப்பிட்டு இருக்கக்கூடும். ஆனால் முளைக்கட்டிய கோதுமை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிருக்க மாட்டோம். நான் சொன்ன இந்த ஒரு வழிமுறையின்படி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அரிசிக்கு பதிலாக அரிய அளவை வந்து குறைத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோதுமையை நம்ம பயன்படுத்துறது வந்து ஒரு ரொட்டீனாக வச்சுக்கணும் அப்படின்னா நிறையவே மாற்றங்கள் நடக்கும். நான் சொன்ன மாதிரி உடல் பருமன், உடல் எடை அதிகரிப்பது அப்படின்றது இப்போது பொதுவான பிரச்சனையாக ஆயிடுச்சு. இன்றைய உணவு முறை, வாழ்க்கை முறை இதுவே வந்து முதல் காரணம். அதோடு கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு பிறகு வீட்டில் வந்து நிறையா வேலை செய்கிறதுனால இந்த மாதிரி நிறையா ஒரு விஷயத்தினால உடல் எடை அப்படின்றது ரொம்ப வந்து அதிகமாகிடுச்சு. உடல் பருமன் இதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிப்படியாக குறைக்கணும் அப்படின்னா கோதுமையை பயன்படுத்திட்டு வாங்க. எப்பொழுதும் வந்து வயிறு உபாதைகள் இருப்பதா வந்து புகார் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தினசரி உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய உணவுகளை நம்ம மாற்றும் போது அது நமக்கு வயிற்றுக்கும் ஆரோக்கியத்தை தரும், செரிமானத்திற்கும் வந்து நல்ல ஒரு தீர்வாக தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக கோதுமை எல்லாருக்கும் பிடிக்கும், அதை பயன்படுத்துவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம், கேட்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம் மக்களே. ஸோ வந்து நம்மளுடைய உடலுக்கு தேவையான விஷயங்கள், எதிலெல்லாம் ஆரோக்கியமான உணவுகள், இதெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து கேட்போம், பார்ப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம் மக்களே. நம்ம சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.